தங்களின் விருப்பத்திற்கேற்ப முப்பது முதல் தொண்ணூறு விழுக்காடு வரை கட்டணத்தை உயர்த்தியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் தூத்துக்குடியில் பழைய பேருந்து நிலையம் மற்றும் புதிய பேருந்து நிலையத்திற்கும் இடையே சிற்றுந்துகள் இயக்கப்படுகின்றன இவற்றில் திடீரென உயர்த்தப்பட்ட கட்டணத்தால் பெரும் அவதிக்கு உள்ளாகியுள்ளதாக தொழிலாளர்களும் மாணவர்களும் கவலை தெரிவித்துள்ளனர் புது வெறும் தான் வசூலிக்க வேண்டும் ஆனால் இங்கே போகிற ஏழு ரூபாய் எட்டு ரூபாய் என்று வசூலிக்கப்படுகிறது அநியாயமாக வசூலிக்கிறது பொதுமக்கள் பொதுமக்களிடத்திலிருந்து விவசாயை குறைந்த கட்டணமாக இரண்டு ரூபாயிலிருந்து ஐந்து ரூபாய் வரை சொல்கிறது ஆனால் இவர்கள் ஐந்து ரூபாயிலிருந்து பத்து ரூபாய் வரை மக்களிடம் வசூல் செய்து வருகிறார்கள் இதை எந்த அரசு அதிகாரிகளும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள் இதனால் சிற்றுந்தி இயக்குபவர்கள் ஒரு நாளைக்கு ஐந்தாயிரம் முதல் ஏழாயிரம் வரை கொள்ளை லாபம் சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள் இரு பேருந்து நிலையங்கள் வழியாக வெவ்வேறான பகுதிகளுக்கு செல்பவர்கள் இந்த சிற்றுந்துகளை பயன்படுத்த வேண்டிய சூழல் உள்ளது இதை பயன்படுத்தி கொண்டு சட்டவிரோதமாக அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது வந்து அஞ்சு ரூபா தான் அஞ்சு டிக்கெட்டு இப்போ ஒம்பது ரூபா பத்து ரூபா வாங்குறாங்க அதுக்கடுத்து இங்கிட்ட இருந்து காலேஜ் பஸ்ஸில் போகும்போது ஒம்பது ரூபா தான் டிக்கெட்டு பதினாறு ரூபா இருபது ரூபா ஏற்றிட்டாங்க அது கொஞ்சம் வீட்டில் வரும் வர வீட்டில் அப்போ கூலிகளை தான் பார்க்காங்க அதில் பைசா கொஞ்சம் இதாக இருக்குது தினக்கூலிகள் தொழிலாளர்கள் மாணவர்களின் நலன் கருதி தனியார் சிற்றுந்துகளில் நடைபெறும் கட்டணக் கொள்ளையை தடுக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது